வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டியில் இன்ட்ராடே ட்ரேடிங் குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலயமா உங்களுக்கு நாங்கள் உடனே போடுற லெவல்ஸோட வீடியோஸ் வந்து டக்குன்னு வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதனால் ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோக இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஷோமர் வந்து கொடுங்க. ஷோமர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுற மூலயமா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே நீங்கள் இப்போ வந்து ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஹோம் பேஜில் நிறைய இருக்க வீடியோஸு, ஸ்ட்ராட்டஜிஸ், அதை பற்றின வீடியோஸ், அதில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற மூலிமா உங்களுக்கு நாளைக்கு ட்ரேடிங் ரேஞ்ச் என்ன மாதிரி மார்க்கெட் மூவ் பண்ணல, எப்படி வந்து நீங்களே ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஓனாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது மூலிமா நீங்களே மார்க்கெட்டில் நீங்களே வந்து ட்ரேடிங் வந்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கே வந்து ஓனாக ஒரு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாவாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பிகினர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுப்போங்களா? ஓகே. இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப்டர்ன் போயிட்டு ஒரு அகெயின் வந்து ஒரு பேரிஷாக ஃபார்ம் ஆயிருக்கு. பேரிஷ் கேண்டிலில் முடிஞ்சிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி மார்க்கெட் ஓப்பனிங் அப்போ நல்லா தான் இருந்துச்சு. மார்க்கெட் ஓப்பனிங் அப்போ பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அது ரொம்ப நேரமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ தான் மெயின்டைன் பண்ணாலும் 11,550 ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ அந்த ரேஞ்சு பயங்கர ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால தான் வந்து மார்க்கெட்டால் இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ண முடியல. நிறைய போய் ட்ரை பண்ணிச்சு. அதே சமயத்தில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 11,500 மார்க்கெட் மார்னிங்லேருந்து டூ டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணிச்சு 11,500 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணவும். ஆனால் ரெண்டு சைடுமே பிரேக் அவுட் பண்ண முடியாதனால மார்னிங் ஃபுல்லாகவே வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரியே மூவ் ஆச்சு. பட் ஆனால் ஆஃப்டர் 1:00 பார்த்தீங்க அப்படின்னா 2:00 அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் 11,500 பிரேக் அவுட் ஆனதுனால மார்க்கெட் கீழே வந்துருச்சு. பட் ஆனால் ஃபினிஷிங் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 11,450 கீழே ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒரு 450 மேலே ஃபினிஷ் ஆகிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன் இந்த 11,450 மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா வீக்லி சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி 11,450 தான் வந்து இதுவாகிருக்கு. ஸோ அது பக்கத்துலேயே கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகாமல் கொஞ்சம் கீழே க்ளோஸ் ஆனது ஒரு சின்ன நெகட்டிவ்னஸை இண்டிகேட் பண்ணுது. மார்க்கெட் ஒரு சின்ன நெகட்டிவாகவும் இருக்க மாதிரியோ அப்படின்ட்டு. ஏன்னா இன்னும் F&O எக்ஸ்பைரி வந்து இன்றைக்கி இல்லை, நாளைக்கு தான் வந்து F&O வேறு எக்ஸ்பைரி வேறு ஆகுது. இந்த மந்த் எக்ஸ்பைரி எல்லாமே இருக்கிறனால ஸோ அதுக்கு முன்னாடியே இன்றைக்கே ஒரு சின்ன ஒரு ஃபால் விழுந்தது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து டேக்குரிய ரேஞ்ச் பார்க்கலாம். இப்போ டேக்குரிய ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து டவுன் சைடில் 450 கீழே முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு குரூஷியல் ரோலாக ப்ளே பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு தான், 11,430. ஸோ காலைல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அது வரைக்கும் தான் வந்துச்சு. ஸோ அதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே போகாது. ஸோ இந்த 11,430 ரேஞ்ச், இந்த ரேஞ்சு வந்து எப்போ வந்து பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து வரும். இல்லாட்டி அது வரைக்கும் கீழே வராது, மார்க்கெட் மேலே தான் வந்து போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்து மேலேயும் வந்து பிரேக் அவுட் ரேஞ்ச் பார்த்துடலாம். மேலே பிரேக் அவுட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 11,080 ரேஞ்ச். இந்த 11,080 ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு குரூஷியல் ரோல் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அகெயின் வந்து மார்க்கெட் 11,500 பிரேக் பண்ணி மேலே வந்து போகும். ஸோ 11,480 மேலே, கீழே வந்து 11,430. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சில் எது பிரேக் அவுட் ஆகுதோ அதை பொறுத்து தான் மார்க்கெட் வந்து இருக்குது. இது போக ஃபண்டமெண்டல் நியூஸ் எதுவும் வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணியும் மார்க்கெட் வந்து நம்ம வாட்ச் அவுட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் மாருதி பார்த்திங்க அப்படின்னா சிஇஓ கென்சி ஆயிக்கோவா இவரை பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி கான்ட்ராக்ட் ஃபினிஷ் ஆகிருந்துச்சு. இவரை மறுபடியும் வந்து 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் இவர் தான் இப்போ டைரக்டர் அண்ட் சிஇஓ. ஸோ மேபி இது ஒரு நல்ல விஷயம் தான் மாருதிக்கு. அடுத்து லுபின் பார்த்திங்க அப்படின்னா அங்கே யூஎஸில் மார்க்கெட்டில் அவங்களுக்கு வந்து யூஎஸில் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க 2 டேப்லெட்டுக்கு. ஸோ அதனால் இனிமேல் வந்து எக்ஸ்ட்ரா 2 டேப்லெட்ஸ் வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கனால சேல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது லுபின் ஷேர். ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லித்தரோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்ஸ் வரும். ஸோ நீங்களும் வந்து மார்க்கெட்டுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுகிட்டே இருக்கலாம். நன்றி.